Hello students, இப்ப நம்ம example 1.17 பண்றோம். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the rank of the matrix by reducing it to a row echelon form அப்படினு இருக்கு. நம்ம இதுக்கு முந்தின example கீழ நான் ஒரு தியரம் வந்து நான் சொன்னேன். தியரம் 1.11 அது என்னன்னா the rank of a matrix in row echelon form is the number of non-zeros in it அப்படினு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் மாத்தி தியரம் 1.2 என்ன சொல்லுதுன்னா the rank of a non-zero matrix is equal to the number of rows in a number of non-zero rows number of non-zero rows in a row echelon form of the matrix. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி இப்போ இந்த தியரம் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாதாரண ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றிட்டு இந்த தியரம் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், எவ்வளவு நான் ஜீரோ ரோஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அதை மேட்ரிக்ஸோட ரேங்கை வந்து நம்ம எழுத போகிறோம். இப்போ நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரோவை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எலமெண்ட் எனக்கு நான் ஜீரோ நம்பராக வந்திருக்கு. ஸோ இதுதான் பைவட். ஸோ இதுதான் வந்து சுண்டு முனை. அப்போ இது கீழே இருக்கிறதெல்லாம் நான் ஜீரோ வைக்கணும். முதல்ல நான் இங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் தான் டூ கிட்டே வரணும். முதல்ல இதை ஜீரோ வாக்கணும், அப்புறம் இதை ஜீரோ வாக்கணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டால் இந்த த்ரீயை காலி பண்ணணும்னா ஆர் த்ரீயை மாற்றணும். எப்படி ஆர் த்ரீயை அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரோவை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணோம்னா உனக்கு இங்கே ஜீரோ வரும். த்ரீ இது த்ரீயால் பேர் மைனஸ் த்ரீயால் பேருக்குனா மைனஸ் த்ரீ, த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ. கேல்குலேஷன் இங்கே பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆர் த்ரீ என்னென்னா த்ரீ ஜீரோ ஃபைவ். அடுத்து மைனஸ் த்ரீ ஆர் ஒன். ஃபஸ்ட்டு ரோ வந்து 1, 2, 3. இதை மைனஸ் த்ரீயால் பெருக்குனீங்கன்னா மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் நைன். ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர். அப்போ இந்த தேர்ட் ரோ வந்து ஜீரோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர். ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணணும், ஆனால் ஃபஸ்ட்டு ரோவை மாற்றக்கூடாது. இப்போ செகண்ட் ரோலையும் எனக்கு இந்த ஒன்க்கு கீழே இருக்கிற இந்த டூ ஜீரோ வாங்கணும். அப்போ ஆர் டூவை எப்படி மாற்ற போகிறேன்னா ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன், இதே மாதிரி தான். அப்போ இது டூ, இதை மைனஸ் டூ அளவு இருக்குன்னா மைனஸ் டூ கூட்டுனா ஜீரோ. ஸோ இப்போ நான் ஆர் டூ எழுதுறேன். ஆர் டூ வந்து டூ ஒன் ஃபோர். இது மைனஸ் டூ ஆர் ஒன், இது 1, 2, 3 தானே. ஸோ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் சேர்த்திங்கன்னா ஜீரோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ. ஸோ ஒரு வழியாக இந்த பைவட்க்கு கீழே இருக்கிற நம்ம இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோ ஆக்கிட்டோம். அடுத்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும்னா இங்கே இருக்கணும். இப்போ இதை நம்ம பூஜ்ஜியமாக்கணும்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோவை ஹெல்ப் கூட்டக்கூடாது. ஏன்னா இங்கே ரெண்டுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஜீரோ ஆகும். ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஜீரோ ஆக்க முடியுமே தவிர இந்த ஃபஸ்ட்டு ரோவை என்ன செய்யக்கூடாது, ஹெல்ப் கூப்பிடக்கூடாது. இதை கூப்பிட்டா என்ன ஆகும்னா இந்த ஜீரோவாக இருக்கிற இடத்துல நம்பர் வந்துடும். அதனால் இந்த இடத்த காலி பண்ணணும்னா ஃபஸ்ட் ரோவை பார்க்கக்கூடாது. இந்த செகண்ட் ரோவில் இப்போ இதுதான் பைவட். இப்போ இது வச்சு தான் நீங்கள் செய்யணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதில் நான் ஃபஸ்ட் ரோவை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, செகண்ட் ரோவையும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆர் த்ரீயை மட்டும் நான் மாற்றணும். அதாவது எனக்கு இங்கே ஜீரோ வேணும். பார்த்தாலே தெரியுது இதை ஒரு டூவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு மைனஸ் சிக்ஸ், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ. அல்லது இப்படி சொல்லலாம், ஆர் த்ரீயை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஆர் டூவை நீங்கள் மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இது ப்ளஸ் சிக்ஸ் தான் மாறிடும். ஸோ ஆட் பண்ணால் ஜீரோ. ஸோ இல்லாமா, ஸோ இதில் எது மாறலைன்னு கேட்டால் ஃபஸ்ட் ரோவும் மாறலை, செகண்ட் ரோவும் மாறலை. அதில் நம்ம ஒன்றும் பண்ணலை. அதாவது செகண்ட் ரோவை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ தேர்ட் ரோ பண்ண போகிறதுனால செகண்ட் ரோவை மாற்றலை. ஸோ ஃபஸ்ட்டு தொடவே கூடாது, செகண்டை வச்சு தேர்டை வந்து அதாவது இந்த மைனஸ் த்ரீ தான் பயப்படுவேன். இதுக்கு கீழே இருக்கிற அந்த மைனஸ் த்ரீயை காலி பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட் ரோவை பார்க்கக்கூடாது. இப்போ கேல்குலேஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர் த்ரீ. இப்போ ஆர் த்ரீ யாருன்னு கேட்டால் மேலே இருக்க இந்த மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம பார்க்க, இதுக்கு முந்தின மேட்ரிக்ஸ் தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த இடத்துல பண்ணுறோம்னா இதில் இருக்கிற ஆர் ஒன் யார், அதாவது ஆர் த்ரீ தானே பேசுகிறோம், ஆர் ஒன் வேணாம். ஆர் த்ரீ யாருன்னா ஜீரோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர், ஜீரோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர். அதுக்கு என்ன இருக்குது, மைனஸ் டூ ஆர் டூ. ஸோ இது வந்து மைனஸ் டூ ஆர் டூ. ஸோ ஆர் டூ வந்து இதுதான், இதை ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம், எல்லாம் ப்ளஸ் ஆயிரும், டூவாலையும் பெருக்கிறோம். அப்போ இது வந்து ஜீரோ வரும், சிக்ஸ் வரும், இது வந்து ஃபோர் ஆயிரும். நமக்கு வசதியாக போச்சு, எல்லாமே என்ன ஆகிடுது, ஜீரோவாக மாறிடுச்சு. நல்லா தான் போச்சு.
ஸோ ஜீரோ 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 பார்த்தாலே தெரியுது இது வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ரேங்க் சொல்லிடலாம். இப்போ ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துட்டதுனால இதில் எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அதாவது முற்றிலும் ஜீரோவாக இல்லாமல் எத்தனை இருக்குது, இதுதான் ஃபுல்லாக ஜீரோ. அப்போ இதில் நான் ஜீரோ பூஜ்ஜியம் அற்ற இலைகள்னால் ரெண்டு. அப்போ ரேங்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அது ரெண்டு தான். ஏன்னா இது எதை ஃபார்மில் இருக்குது, இது எக்லான் ஃபார்மில் இருக்குது. இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ இட் இஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றி ரேங்க்கு சொல்லிட்டீங்க. ஓகே பை.